பண்ணிருக்குவா. இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, டென்த்ல வந்து எப்படி ஈஸியா பாஸ் பண்றது, ஒரு குறைஞ்சது ஒரு 50 மார்க் எப்படி எடுக்கிறது, அதுக்கான வழிதான் இப்ப நான் சொல்ல போறேன். இப்ப பாருங்க, ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய பேர் என்ன தப்பு பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போயிட்டு 1 மார்க்ல கை வச்சிருங்க. சோ அந்த மாதிரி 1 மார்க்ல கை வைக்காதீங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண வேண்டியது என்னன்னா, கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மார்க். சோ அந்த 8 மார்க்னும் போதே நீங்க சாலிடா கரெக்டா போட்டீங்கன்னா 8 மார்க் வந்துடும். அப்படி இல்ல, அந்த பாயிண்ட் சின்ன சின்ன மிஸ் பண்ற அப்படின்னும் போது நீங்க அப்படி இப்படி குறைச்சாலும் ஒரு 5 மார்க் வரும். சோ அதனால கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கிடைக்குது. அடுத்து ஜாமெண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா 8 மார்க். சோ ஜாமெண்ட்ரி 8 மார்க்னும் போது மேக்ஸிமம் யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. சோ அப்படியும் தப்பு பண்றேன் அப்படின்னும் போது அது வந்து ஒரு 5 மார்க், 8ல இருந்து ஒரு 2 மார்க் குறைச்சோம்னா ஒரு 6 மார்க். சோ வந்து பாத்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி வந்து ஒரு 6 மார்க் கிடைக்குது. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்த உடனே போயிட்டு 5 மார்க் அட்டன் பண்ணுங்க. 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டையும் செகண்ட் யூனிட்டும் பெட்ச் பண்ணி கேட்பான். அப்படி ஃபர்ஸ்ட் யூனிட்டையும் செகண்ட் யூனிட் பெட்ச் பண்ணி கேட்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து f(x) இந்த g(x) ஒரு கொஸ்டின் கேட்பான். சோ அந்த கொஸ்டினையும் இல்ல செகண்ட் யூனிட்ல இருந்து எதனா ஒரு கொஸ்டினையும், ரெண்டு யூனிட் ஒழுங்கா பாத்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் வந்து எதனா ஒன்னு அட்டன் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இந்த ரெண்டு யூனிட்ல இருந்து f(x) மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா f(x) இந்த g(x) இந்த கொஸ்டின் தான் அதிகமா கேட்பான். அப்படி இல்லைன்னா இந்த சைடு யூனிட் இருந்து கேட்பான். இந்த ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணி கேட்கும்போது கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க் வருது. அந்த ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணீங்கன்னா, நீங்க தப்பா போட்டாலோ ரைட்டா போட்டீங்கன்னா 5 மார்க் கரெக்டா வந்துடும். சோ எதனா அப்படி இப்படி தப்பா போட்டிருந்தா அதுல ஒரு 4 மார்க் வச்சுக்கலாம், ஒரு 4 மார்க். அடுத்து தேர்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க முக்கோணத்தின் பரப்பு அதே மாதிரி நாற்கரத்தின் பரப்பு இணைகரத்தின் பரப்பு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. கன்ஃபார்ம் அந்த கொஸ்டின் ஒன்று வரும். ஸோ அந்த ஒரு கொஸ்டின் எடுக்கும் போது, ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வரும்போது, ஸோ ஒரு 5 மார்க்னும் போது அப்ப இருந்து ஒரு மார்க் லெஸ் பண்ணிக்கோ, 4 மார்க் வச்சுங்க. ஸோ 4 மார்க் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6th யூனிட் பெஸ்ட் பண்ணிக்கிற போது இது ஒரு 5 மார்க் ஒன்று வந்துருச்சு. அடுத்து 6th அண்ட் 7th கேட்கும் போது, இந்த முக்கோணத்தின் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இணையரம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கோண வீடு தான் 6th யூனிட், 7th யூனிட் பாத்தீங்கன்னா அழகியல். கன்ஃபார்ம் அழகியல் இருந்து 7th யூனிட் வந்து கன்ஃபார்ம் அழகியல் இருந்து ரெண்டு கொஸ்டின் வரும். சோ அந்த ரெண்டு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் அட்டன் பண்றா இல்ல ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் அட்டன் பண்ணீங்கன்னா கூட ஒரு 7 மார்க் வச்சுக்கலாம். சோ இங்க ஒரு 7 மார்க் வந்துருச்சு. நெக்ஸ்ட் லாஸ்டா இருக்கு பாத்தீங்கன்னா 8th யூனிட் பாத்தீங்கன்னா நிகழ்த்தகவல்னும் போது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒரு கொஸ்டின் வரும். அப்படி இல்லைன்னா இந்த டேபிள் போட்டு ஒரு கொஸ்டின் வரும். இந்த ரெண்டு கொஸ்டின் யாரும் ஒன்று அட்டன் பண்ணிங்கன்னா கூட அதுல இருந்து ஒரு 5 மார்க் வச்சுங்க. ஒரு 5 மார்க்னும் போது அதுல இருந்து ஒரு 3 மார்க் வச்சுக்கலாம். இதுவே நீங்க ஃபுல்லா டோட்டல் பண்ணீங்கன்னா 5, 6, 11 ஒரு 4, 15 ஒரு 6, 23 ஒரு 4, 27 ஒரு 7, 34 ஒரு 3, 37 மார்க். இங்கே இந்த டோட்டல் மட்டும் இருக்குன்னா 37 மார்க், அதாவது வந்து கழிச்சு போட்டது 37 மார்க் வந்திருக்கு சரிங்களா. ஸோ அதே மாதிரி நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 8 × 8 = 16 ஒரு 521, 31, 36, 46 ஒரு 551 மார்க். ஸோ இது வந்து ஃபுல் மார்க்கு. இது வந்து நம்ம லெஸ் பண்ணி போட்டது, சும்மா ஒரு இதுக்காக லெஸ் பண்ணி போட்டிருக்கு. 5 மார்க் 8 மார்க் மட்டும் போட்டது உங்களுக்கு 37 மார்க் வந்துச்சு. அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் ஒவ்வொரு யூனிட்ல இருந்து நீங்க 2 மார்க் குறைஞ்சது ஒரு 10 2 மார்க்ல வந்து ஒரு 7 2 மார்க் நான் ரைட்டா எழுதிருக்கேன். ஸோ ஒவ்வொரு 2 மார்க்கும் ஒரு மார்க் போடணும், 7 மார்க் வந்துச்சு. ஸோ அப்போ இது ஒரு 7. ஸோ உங்க 37 இது வந்து பாத்தீங்கன்னா 14 மார்க், இது வந்து பாத்தீங்கன்னா 7 மார்க். ஸோ அப்போ இங்க இருக்கிற 51 இங்க ஆட் பண்ணீங்க. 51 14 பிளஸ் 51 இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 பிளஸ் 37. ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 4 பிளஸ் 1 5 65 மார்க். இது வந்து பாத்தீங்கன்னா 7 7 4 14 4 1 44 மார்க். அதர்வைஸ் 1 மார்க் ஒன்று இருக்கு. 1 மார்க் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிஏ
ஃப்ளூக்ல அடிச்சிங்கன்னா கூட ஒரு 10 மார்க் ஒட்டுமே, ஒரு 10 மார்க் அடிச்சுன்னா கூட 75 மார்க் சாலிடா வந்துச்சு. இங்க ஒரு 6 மார்க் ஒட்டுமே, சோ 50 மார்க் சாலிடா வந்துடும். சோ நீங்க இந்த மெத்தட யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா 75 மார்க் நீங்க ஈஸியா அட்டம். அதாவது நான் சொல்றத வச்சு ஒவ்வொரு யூனிட்டையும் நீங்க ஒழுங்கா படிக்கல எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கும் போது சரிங்களா. சோ இந்த மெத்தட யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா பாஸ் பண்றீங்க. சோ தேர்வில் வெற்றி பெற அனைத்து மாணவர் மாணவிகளுக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கோகுல்ஜி.